வணக்கம். இன்றைய தினம் 7 ஏப்ரல் 2020, நேரம் சரியாக காலை 9:24 ஆகுது. இன்றைக்கி நம்ம 18100 கால் ஆப்ஷன், 18100 புட் ஆப்ஷன் எடுத்திருக்கோம். இன்றைக்கி வந்து ரெண்டுமே வந்து ஒரு 400 ரேஞ்சில் இருக்குது. கொஞ்சம் விஏஎக்ஸ்லாம் கம்மியாகிட்டுருக்கு, கொஞ்சம் ரேட் வந்து ஒரு நார்மலாக இருக்குது. இன்றைக்கி ரெண்டு ஆப்ஷன் எடுத்து எல்லாமே செட் பண்ணியிருக்கோம். 18100 கால் ஆப்ஷன், 18100 புட் ஆப்ஷன், ரோபோலி எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்கோம். ரோபோலியெல்லாம் ஓடிட்டுருக்கு 18100. இது வந்து மார்க்கெட் மூமெண்ட்டில் இருக்குது. செகண்ட் கேண்டில் முடிஞ்சு தேர்டு கேண்டில் போயிட்டுருக்கு. தொடர்ந்து இணைந்தீர்கள், பார்க்கலாம். டைம் வந்து 9:29 ஆகுது. பார்த்திங்கன்னா கால் ஆப்ஷன் வந்து ரெண்டுத்துக்குமே வந்து நமக்கு வந்து ஹாலோ ஏரோ மார்க் வந்திருக்கு. இன்னும் கன்ஃபர்மேஷன் கிடைக்கல, அடுத்த கேண்டில் தான் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். கிடைச்ச உடனே தான் நமக்கு பொசிஷன் எடுக்கும். 18100 கால் ஆப்ஷன், 18100 புட் ஆப்ஷன் ரெண்டுமே எடுத்திருக்கோம். கன்ஃபர்மேஷன் கிடைக்கல, தொடர்ந்து இணைந்தீர்கள், பார்க்கலாம். நேரம் சரியாக 9:34 ஆகுது. இப்போ 18100 புட் ஆப்ஷன் வந்து செல் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு, செல்லு விழுந்திருக்கு. ரோபோவில் பார்ப்போம், நெஸ்ட்லேயும் விழுந்திருக்கு. 18100 புட்டு வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. தொடர்ந்து இப்போ பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் வந்து ஒரே நிமிஷம், அது ஹோல்டிங் பொசிஷன் ஒன்று இருக்கிறத தனியாக கட் எடுத்துடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 368 செல் விழுந்திருக்கு. இப்போ வந்து 382 இருக்குது, 350 ரூபா மைனஸில் இருக்குது. இது 18100 புட் ஆப்ஷன். தொடர்ந்து இணைந்திருங்கள், பார்க்கலாம். புட் ஆப்ஷன் எக்ஸிக்யூட் ஆகிட்டு கிட்டத்தட்ட ஒரு 450 ரூபா கிட்ட ப்ராஃபிட்டில் இருக்கு புட் ஆப்ஷன். கால் ஆப்ஷன் வந்து ஆல்மோஸ்ட்டு ஒன்றும் மேலே போகிற மாதிரி தெரியல. இப்போ தான் வந்து ஹாலோ ஏரோ மார்க் வந்திருக்கு. புட் ஆப்ஷன் மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. இது கிட்டத்தட்ட வந்து ஒரு 450 ரூபா கிட்ட நமக்கு ப்ராஃபிட்டில் இருக்குது, 500 ரூபா கிட்ட ப்ராஃபிட்டில் இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள், பார்க்கலாம். கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நமக்கு அந்த ஹாலோ ஏரோ மார்க் வந்திருக்கு. அந்த ஹையை கட் பண்ணால் நமக்கு பை ஆகும். புட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நமக்கு ஆல்மோஸ்ட் செல்லில் தான் இருக்குது, ஒரு 800 ரூபா கிட்ட ப்ராஃபிட்டில் இருக்குது. மார்க்கெட் வந்து இன்றைக்கி பாசிட்டிவில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. இப்போதைக்கு வந்து சாரி, இப்போ வந்து ஆல்மோஸ்ட்டு ஒரு 1136 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்டில் இருக்குது. 800 பாயிண்ட் கிட்டே இன்றைக்கி 800 ரூபா கிட்டே லாபத்தில் இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள், பார்க்கலாம். நேரம் சரியாக 10:07 ஆகுது. பார்த்திங்கன்னா நமக்கு எம்டிஎம் வந்து ஒரு 600 ரூபா கிட்டே மைனஸில் இருக்குது. இந்த ஷார்ட் வந்து கொஞ்சம் மேலே போயிட்டுருக்கு. அதே போல் கால் ஆப்ஷனும் ஒன்றும் மூமெண்ட் இல்லை. புட் ஆப்ஷன் மட்டும் ஷார்ட் வந்து அப்படியே மேலே கீழே போயிட்டுருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள், பார்க்கலாம். ஷார்ட் அடித்த பொசிஷன் வந்து கட் ஆகிடுச்சு, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கு. ஆல்மோஸ்ட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகி நெட் பொசிஷன் பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஒரு 2000 ரூபா கிட்ட மைனஸில் இருக்குது. கால் ஆப்ஷனும் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கு. புட் ஆப்ஷன் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கு, கால் ஆப்ஷன் வந்து புதுசாக ஷார்ட் அடிச்சிருக்கு. தெரியுது கால் ஆப்ஷன் மட்டும் ஷார்ட் அடிச்சிருக்கு, புட் ஆப்ஷன் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கு. இப்போ ஒரு 2000 கிட்ட வந்து எம்டிஎம் வந்து மைனஸில் இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள், பார்க்கலாம். நேரம் சரியாக 10:27 ஆகுது. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு தெரியுது 3300 ஸ்டாப்பில், 3300 கிட்ட எம்டிஎம் மைனஸ் வந்துருச்சு. இதுக்கு மேலெல்லாம் தாங்க முடியாது. ஸோ இன்றைக்கி ரிஸ்க்கு டே ரிஸ்க் வந்து வச்சு நான் எல்லா பொசிஷனும் கட் பண்ணிடுறேன், எல்லா பொசிஷனும் கட் பண்ணிட்டேன். இன்றைக்கி 3400 ருபீஸ் கிட்ட எம்டிஎம் மைனஸ் ஆகிருக்கு, லாஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட கடந்த ஒரு 1.5 மாதத்தில் ஆல்மோஸ்ட் மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு மாதத்துக்கு மேலேயே இன்றைக்கி தான் வந்து முதல் லாஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி வந்து 3400 லாஸ் ஆகிருக்கு. நாளை ஒரு புது ட்ரேடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.